மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமான திருப்புமுனைகளை கொடுக்கக்கூடிய யோக ஆண்டாக இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய நன்மைகளை அபரிவிதமாக பெறக்கூடிய ராசியாக மேச ராசி இருக்கிறதுங்க ஃபஸ்ட்டு ராசியோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம் ராசியில் ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வாழ்க்கையில் நாம் ஏதாவது சாதிக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு தாட் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும் ராசி அதிபதி செவ்வாயாக வருவதனால் நீங்கள் நிறைய விஷயத்தில் நிதானமாக யோசித்து செயல்பட மாட்டீங்க ஏனென்றால் செவ்வாய் அப்படின்னாலே வேகம் இப்படி வேகம் இருக்கிற இடத்துல விவேகம் வேலை செய்யாது என்பதால் சம்டைம்ஸ் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவெடுது அதனால பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அதே மாதிரி ராசி கட்டத்துல முதல் ராசியாக இருப்பது மேச தாங்க இதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் மற்றவங்கள தலைமை தாங்கி அவங்கள வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்து உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் உங்களுடைய பேச்சில் வேகமும் இருக்குங்க அதே நேரத்தில் நகைச்சுவையும் இருக்கும் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாக்குவாதம் வர இடத்துல அந்த பேச்சு போட்டியில் யாரிடமும் தோற்க விரும்பாத ராசி மேசராசி மேசராசியில் பெறக்கூடிய நட்சத்திரங்களும் ஏறக்குரிய அதே குணங்களை கொண்டு தான் இருக்கும் அஸ்வினியில் பிறந்தவர்கள் எதையுமே யோசிக்காமல் சடனாக முடிவெடுப்பாங்க அடுத்து பரணி நட்சத்திரக்காரவங்க பேச்சில் ஸ்பீடாக இருப்பாங்க திடீர்னு எதையாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் கோபம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பாசிட்டிவும் இந்த வேகம் கோபம்தான் உங்களுடைய நெகட்டிவும் இந்த வேகம் கோபம்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களின் பார்வை சேர்க்கை இருக்கும் பொழுது இந்த குணங்களானது சற்று மாறுபடும் சரிங்க கேரக்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்றேன் இப்போது மேசராசிக்குரிய தமிழ் புத்தாண்டு பலன்களை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வருட கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தோம் அப்படின்னா மேசராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராசியில் குரு பகவானும் அதே மாதிரி ராகு கேதுக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் நவம்பர் மாதம் வரை ராசி மற்றும் ஏழாம் இடத்திலும் நவம்பர் மாதத்திற்கு பிறகு ராசிக்கு ஆறு மற்றும் பன்னிரெண்டாவது இடங்களிலும் பயணம் செய்வார்கள் குறிப்பாக இப்பொழுது நடந்து முடிந்த சனி பயிற்சியும் ஏப்ரல் மாத வரப்போகின்ற குரு பயிற்சியும் ராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லணும் திட்டத்திட்ட ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இப்படி வருட கிரகங்கள் அனைத்தும் ராசிக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் பட் ராகு கேதுகோள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நவம்பர் மாதம் வரைக்கும் அதாவது ஆறு மாதங்கள் சுமாரான நிலைமையிலும் அடுத்த ஆறு மாதங்கள் நல்ல நிலையிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர் உங்களுக்கு கடந்த வருடங்களில் பிரச்சனைகள் அதிகம் கொடுத்த கிரகங்களில் ராகு கேதுக்கள் மிகவும் முக்கியமானது ஏன்னா ராசி மற்றும் ஏழாவது இடம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான இடங்கள் ராசியானது தெளிவாக இருந்தால்தான் நீங்கள் அனைத்திலும் தெளிவாக சிந்தித்து வெற்றியை பெற முடியும் பட் ராகு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பதால் மேசராசிக்கு ஈரடைந்து உங்களால் சரியாக சிந்தனை செய்ய முடியாமல் தற்போது வரை திணறிக் கொண்டு தான் இருக்கிறீங்க என்பது மறுக்க முடியாத உண்மை இப்போது உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் வரலாம் ராகு பகவான் நவம்பர் மாதம் வரை ராசியில் தானே இருப்பார் அப்போது நவம்பர் மாதம் வரை எங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுதான் இல்லை ஏன்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியும் குரு பகவான் மேச ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க இதனால் மேசராசியில் இருக்கும் ராகுவின் அந்த இருள்தன்மையை அந்த கெட்ட குணத்தை குருவானவர் சுபத்துவப்படுத்துவாருங்க என்பதால் உங்களுக்கு அடுத்து வரும் கேது பயிற்சி வரை நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியங்கிறதே இல்லைங்க இப்பொழுதிலிருந்து நல்ல பலன்கள் என்பது நடக்க ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன்கள் என்பதும் நிச்சயம் கிடைக்கப் போகின்றது இதற்கெல்லாம் மேலாக தற்பொழுது நடந்து முடிந்த சனி பயிற்சி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு லாப அதிபதி சனி மிகவும் யோகம் தரும் பதினோராது இடத்துல இருப்பது மேன்மையான உண ஒன்றாக திகழ்கிறது இதன் மூலம் மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல செய்தொழிலில் மேன்மை வரக்கூடிய நல்ல நிலை வந்திருக்கின்றது எப்படி பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய முதன்மை தேவையான தொழில் அமைப்பில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு மேச ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்றது ஸோ மேசத்திற்கு இனி முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கும் ரொம்ப முக்கியமாக வருடத்தின் பிற்பகுதி எட்டு மாதங்கள் குரு ராசியின் ஐந்து ஏழு இடங்களை தன்னுடைய சுப பார்வையால் பார்க்கப் போவதால் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் இளைய பருவத்தினருக்கு திருமணம் அல்லது திருமணத்திற்கு உண்டான உறுதி நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நிலை இருக்கும் ஒன்பதாவது பாவகத்தை குரு பார்க்க போவது சிறப்பான அமைப்பு இதுவரை உங்களின் வயதிற்கு ஏற்ற வகையில் என்ன பாக்கியத்தை அடைவதற்கு உங்களுக்கு தடைகள் இருந்து வந்ததோ அவைகள் இந்த வருடம் நீங்க விரிக்கின்றது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராசியில் உள்ள ராகு அதிர்ஷ்டத்தை தருகின்ற விதமாக சுபத்துவத்தை குருவின் இணைவினால் அடைகின்றார் இதன் மூலமாக வெளிநாடு வெளி மாநிலம் போன்றவைகள் இதுவரை கை கொடுக்காத மேசராசினருக்கு இப்பொழுது கை கொடுக்கும் அலுவலகத்தில் இதுவரைக்கும் என்னை மட்டுமே வெளிநாட்டிற்கு அனுப்பாமல் இருக்கிறாங்க அல்லது வீட்டில் என்னை நம்பி வெளிநாட்டுக்கு சென்று படிக்கவோ இல்லது வேலை செய்யவோ அனுமதி கொடுக்க மாட்டேன் என்றார்கள் என்கின்ற நிலையில் உள்ள மேசராசி இளைஞர்களுக்கும் இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து வெளிநாடு வெளி மாநில வாய்ப்புகள் அமையும் குரு ராகு ராசியில் இணைவதால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் நன்மை உண்டு வருடத்தின் பெரும்பாலான நாட்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்ல அமைப்பிலே இருக்கின்றார் எனவே மேசராசிக்காரர்களுக்கு தொல்லைகளை கொடுக்காத ஆண்டாகவே இது அமையும் அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று வருடங்களுமே மேசராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் நற்பலன்களை செய்யும் அதற்கான அச்சாரம் போடுகின்ற விதமாக இந்த தமிழ் புத்தாண்டும் அமையும் இதுவரை தொல்லைப்படுத்தி வந்த கடன் தொல்லைகள் குடும்ப சிக்கல்கள் வழக்குகள் சாதகமான முடிவிற்கு வரும் பொருளாதார உயர்வு இந்த வருடம் நன்றாக இருக்கும் சனி பதினொன்றில் அமர்ந்தால் செல்வம் வரும் என்பது ஜோதிட விதி அதன்படி இந்த வருடம் சனியின் மூலமாக மறைமுகமான வழியில் உங்களுக்கு பண வரவும் தன லாபங்களும் இருக்கும் தொழில் விஷயமாக வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு வெற்றிகள் இருக்கும் விரும்பிய தேசத்திற்கு செல்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலம் மற்றும் தூரமான இடங்களில் பணி அமையும் சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வெகு தொலைவான இடங்களுக்கு போய் வாரம் வாரம் திரும்புவது போன்ற வேலைகள் கிடைக்கும் பிறக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்க்கை தொழில் வேலை நட்பு குடும்பம் ஆகியவற்றில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஆரம்பத்தில் அவை கஷ்டமாக தோன்றினாலும் வருடத்தின் இறுதி பகுதியில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பது உங்களுக்கு தெரியவரும் வரும் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் மன உளைச்சல்களும் இனிமேல் இருக்காதுங்க பதவி உயர்வு கிடைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பள உயர்வும் பாக்கி தொகையும் பெறுவீர்கள் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றங்கள் உண்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைக்கு ஏங்கும் தம்பதிகளுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் முதல் திருமணத்தில் தடுக்கி விழுந்து வாழ்க்கை கேள்விக்குறியாகி துன்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாவது வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் இந்த வாழ்க்கை நிலையாகவும் நீடித்தும் மனதிற்கு பிடித்த வகையிலும் இருக்கும் வயதானவர்கள் தாத்தா பாட்டியாக பதவி உயர்வு பெறுவீர்கள் இளையவர்கள் உங்கள் ஆலோசனைகளையும் பேச்சுகளையும் கேட்டு நடந்து கொள்வார்கள் ஆரோக்கிய குறைவுகள் கட்டுக்குள் இருக்கும் ஏற்கனவே இருக்கும் உடல்நலக் கோளாறுகள் குணமடைய துவங்கும் புதிதாக எந்த ஒரு மருத்துவ செலவும் இருக்காதே செய்கின்ற தொழிலில் முழுமையான லாபம் கிடைக்கும் இதுவரை வியாபாரம் நன்றாக நடந்தாலும் கையில் கா ஆசை காணமே கடன் இருக்கெருக்கடி இருந்து கொண்டே இருக்கின்றது என்ற நிலைமை மாறி தாராளமாக பணப்புழக்கம் உங்களிடம் இருக்கும் பணத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று சொல்வது இந்த முறை உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் செய்கின்ற தொழில் வேலை வியாபாரம் போன்றவை ஜீவன அமைப்புகள் அனைத்தும் அதன் உச்சபட்ச நிலையில் நடக்கும் என்பதால் தொழில் அமைப்புகளில் முன்னேற்றத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு ஈர்க்கப் இல்லை சிலருக்கு அண்ணன் அக்காக்களால் நன்மைகள் இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாமல் தள்ளிப்போய் கொண்டிருக்கும் மூத்தவர்களின் திருமணம் நல்லபடியாக நடக்கும் அண்ணன் அக்காக்களுக்கு திருமணம் ஆவதன் மூலம் உங்கள் திருமணத்திற்கு இருந்து வந்த தடைகள் விலகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பதவி உயர்வுகள் உண்டு இடம் மாற்றத்திற்கு கேட்டபடியே ஏற்ற இடத்தில் கிடைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் தனி கொடுத்தனம் போக வேண்டிய சூழ்நிலை வரலாம் மாமியார் மாமனாருடனான கருத்து வேறுபாடுகளும் தந்தையுடன் உடன்பிறந்த அத்தைகளுடன் சிறிய பிரச்சனைகளும் வரலாம் நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு வீட்டு கனவு நினைவாகும் பெரும்பாலானவர்கள் லோன் போட்டுத்தான் வீடு கட்டவோ வாங்கவோ செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இழுப்படியாக எடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் சட்டென்று முடிவுக்கு வந்து ஒரு தொகை கைக்கு கிடைக்கும் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்கள் தரும் எனவே சோம்பலை உதறி தள்ளி சுறுசுறுப்பாக காரிய மாற்றம் வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது கொடுக்கும் வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் ரேஸ் லாட்ரி பங்குச்சந்தை சூதாட்டம் போன்றவைகள் கை கொடுக்கும் மறைமுகமான வழிகளில் லாபம் வரும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பணிகளில் இருப்பவர்களுக்கு அதிகாரம் தரும் பதவி அந்தஸ்து உண்டாகும் செயல்கள் நடந்து புகழ் பெறுவதற்கான அமைப்புகள் இருக்கின்றது சிலருக்கு இந்த வருடம் அரபு நாடுகளுக்கு வேலை தொழில் விஷயமாக பயணப்படுதலும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் வேலை அமைதலும் இருக்கும் இன்னும் சிலருக்கு முஸ்லிம் கிறிஸ்துவ நண்பர்கள் அமைப்புகள் பங்குதாரர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பிறப்பால் முஸ்லிம் கிறிஸ்துவ மத சேர்ந்தவர்களுக்கு இந்து மதத்தினர் மூலம் நல்லவைகளும் நடக்கும் விவசாயிகள் கலைஞர்கள் போன்றவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும் நிலை வந்திருக்கின்றது இந்த வருடம் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் கணிதமாகி மென்மையான நிலைமையை அடைவீர்கள் மத்திய மாநில அரசுகளின் போட்டித் தேர்வுகள் மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதுபவர்களுக்கும் இந்த முறை வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே எழுதி முடிவுகளுக்கு கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு மொத்தமாக பார்க்க போனால் இதுவரை எந்த விஷயத்தில் தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும் எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும் எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும் எனவே இந்த புத்தாண்டின் தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் ஸோ மேசத்திற்கு மேன்மை தரும் வருடம் இது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம் இப்போ மேசராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பார்க்கலாம் மேசராசியினர் தங்களுடைய வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நற்பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வரவேண்டும் வாரம் வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது ஒரு முருகனுக்குரிய விசேஷ தினமானங்களான கிருத்திகேஷ் சஷ்டி தினங்களில் வழிபட்டு வர வேண்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அருளை பெற்று தரும் சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் அனைத்து மேசராசி